நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். பிப்ரவரி மாதம் 24 புதன்கிழமை, தவக்காலத்தினுடைய முதல் வாரம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 11 இறை வார்த்தைகள் 29-32 முடிய. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர், இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாயிருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாயிருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார், ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தார். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள், ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறினார்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இறைவனேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, மூவர் இறைவன் பெயரால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உங்களோட கூறி தாக்குகின்றேன். ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, கடவுள் காட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட், இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபெய்த் அப்படின்னு சொல்லிட்டு. இது ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயம் அல்ல, நம்பக்கூடிய விஷயம்தான் கடவுள் அப்படிங்கிறது தான் உண்மை. கடவுள் அப்படிங்கிறதையும் கடவுள் உணர்வு அப்படிங்கிறதும் நம்முடைய நம்பிக்கை அடிப்படையிலானது அப்படிங்கிறத பல விஷயங்கள்ல பல விதங்கள்ல நம்ம தெரிய வந்திருக்கின்றோம். எனவே கடவுள் உணர்வு அப்படிங்கிறது நமக்கு நம்முடைய நம்பிக்கையின் மூலமாக எழுப்பப்பட வேண்டிய ஒன்றாக இருக்க வேண்டும். அதுதான் எபிரேயர் கடிதப்பட்ட கடிதம் 11 இறை வசனத்துல எபிரேயர் கடிதப்பட்ட கடிதத்தினுடைய ஆசிரியர் சொல்லுவாரு, நம்பிக்கை என்பது நம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்ற உறுதி, கண்ணுக்கு பலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் அபிரஹாம், அதாவது நம்முடைய பழைய ஏற்பாட்டினுடைய ஆட்கள் நம்பிக்கையாக இருந்தார்கள், நம்பிக்கை உணர்வோடு வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாள்ல இயேசு சொல்லுகிற ஒரு உண்மையும் அதுதான். எத்தனை பேத்துக்கு கடவுளுடைய அந்த நேரடியா கடவுளுடைய உணர்வோ ஒரு நம்ம ஜெபிச்சதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேத்துக்கு அப்படி பெரிய அனுபவம் இல்லை என்றாலும், நம்ம சில நேரங்கள்ல கடவுளை நம்பும் போது நமக்கு நடக்கிறது கடவுளை, அதாவது நம்மை மீறி ஒரு சில செயல்கள் நடக்கும் பொழுதுதான் கடவுள் உணர்வு நமக்கு வெளிப்படும். அதைத்தான் இயேசுவும் விரும்புகிறார். அதுதான் தோமியருக்கு கூட சில சொல்லுவார், கடைசியில இயேசு உயிர்த்து வினேற்றம் அடைவதற்கு முன்பாக இப்படி தோமாவை பார்த்து சொல்லுகிற ஒரு செய்தி அதுதான், தோமா நீ கண்டனால் நம்பினால் காணாமல் நம்புவோர் பெயர் பெற்றோர் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டு நம்ம விசுவசிப்பதை விட காணாமல் விசுவசிப்பது, காணாமல் நம்புவது நாம, அதுதான் உண்மையான கடவுள் உணர்வாக இருக்கும். பழைய ஏற்பாட்டினுடைய பல பக்கங்களை வாசிக்கும் பொழுதும் நிறைய இறைவாக்கினர்கள் கடவுளை நேரடியாக பார்க்கிற ஒரு இதையோ கடவுளுடைய வாய்ஸை நேராக கேட்கிற ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சதா அப்படின்னா நிறைய நேரங்களில் இல்லை என்பதுதான் உண்மை. அவர்கள் உள்ளுணர்வோடு தான் கடவுளை காண்கிறார்கள், கடவுளுடைய அந்த இறை வார்த்தையை தங்களுடைய வார்த்தையில கேட்கிறார்கள் என்பது தான் அது உண்மையான ஒரு விஷயமாக இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மோசேவுக்கு கடவுள் பல விதங்கள்ல தன்னை காண்பிக்கிறார், தன் கடவுள் பேசுகிறார் அப்படிங்கறத பாக்குறோம். அல்லது எசேயா எரேமியா எசேக்கியல் தானியல் இந்த இறைவாக்கினர், அதுல புது குறிப்பாக இசைக்கியல் இறைவாக்கின்ற பார்க்கும்போது அவருக்கு கனவு மூலமாக அவருடைய அந்த நிறைய வெளிப்பாடுகள் அவருக்கு அந்த காட்சி மூலமாக அவருடைய மன கண்களுக்குள்ளா தெரியும், அதை பார்த்துதான் நிறைய விஷயங்களை சொல்லுகிறார். எனவே நமக்கு மன கண் மூலமாக இறைவன் பேசுவார், அதைத்தான் இயேசு இன்னைக்கு சொல்வாரு. யோனாவின் அந்த அடையாளத்தை தவிர வேற எந்த அடையாளமும் அவர்
அவர்களுக்கு கொடுக்கப்படாது. அப்படின்னா நம்ம முன்னாடி வாழ்ந்தவர்கள், நம்ம விவிலியத்துல வாசித்த விஷயங்கள், நம்மளோட புனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில கடைபிடித்த விஷயங்கள், அதுதான் நமக்கு ஒரு சாட்சியம். அந்த சாட்சியத்தை தொடர்ந்து வாழ நாம் அழைப்புக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபிப்போமா. அன்பே உருவான இறைவா, தவக்காலத்தினுடைய முதல் வாரங்களை கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த நேரத்துல ஆண்டவரே, நீர் இறந்தீர், எங்களுக்காக உயிர்த்தீர் என்பதை நாங்கள் விவிலிய பக்கங்கள்ல வாசிக்கிறோம். அதை முழு முழுமையாக நம்பி உணர்ந்து அதன்படி வாழக்கூடிய ஆற்றலை தரும்படிக்காகவும், அது எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சாட்சியமாக மாற வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் அன்பு இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.